Hello friends, welcome to my channel. In this video, we will see how to make medhu vada. For medhu vada, we will wash the medhu vada first one time. உளுந்து குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஊறினா தான் வடை மாவு நல்லா சாஃப்ட்டா வரும். இப்போ பாத்தீங்கன்னா 2 hours ஆயிடுச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற தண்ணிய ஃபில்டர் பண்ணிட்டு உளுந்து மட்டும் எடுத்து தனியா வச்சிருங்க. இப்போ நம்ம ஊற வச்ச உளுந்து கிரைண்டர்ல போட்டு அரைச்சிரலாம். மிக்ஸிலயும் அரைக்கலாம். மிக்ஸில அரைக்கிறதை விட கிரைண்டர்ல அரைச்சீங்கன்னா அந்த சாஃப்ட்னஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மிக்ஸில அரைக்கும்போது வடை ரொம்ப கொஞ்சம் ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கும். கிரைண்டர்ல அரைச்சீங்கன்னா சாஃப்ட்டா வரும். வடை மாவுல தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. வடை மாவு ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சுக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்த்தீங்கன்னா வடை செய்ய முடியாது. மெதுவடை பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு தனியாக பெரியவங்களுக்கு தனியாக செய்ய போகிறேன். அதனால ஒரு பவுலில் மிளகு இந்த மாதிரி குறை குறைன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. குழந்தைங்க பச்சை மிளகாலாம் சேர்த்துருந்தா சம்டைம்ஸ் வடை சாப்பிட மாட்டாங்க. அதனால பெரியவங்களுக்கு தனியாக இன்னொரு பவுலில் பொடியாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கேன். வடை செய்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. கையை தண்ணியில நனைச்சிட்டு மாவுல தொட்டிங்கன்னா கையில ஒட்டாம இருக்கணும். அந்த அளவுக்கு சாஃப்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற உளுந்து மாவு தனித்தனியாக ரெண்டு வடைக்கும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வடை மாவையும் மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வடை தட்டுறதுக்கு முன்னாடி கையை இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் வரும். சின்னதாக இந்த மாதிரி பால் மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப தண்ணியில் விரலில் நனைச்சிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தண்ணி தொட்டால் தான் மாவு ஒட்டாமல் வரும். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம். திருப்பி விட்டுடலாம். வடை செய்யும்போது மீடியம் ஹீட்டில் வச்சு வடை செய்யுங்க. ஏன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வடை நிறைய எண்ணெய் இழுத்துக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாலும் வடை சீக்கிரமாக கருகி போயிடும், உள்ளே வேகாத மாதிரி இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. மெது வடை தயாராகிடுச்சு. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு தனியாக மிளகு போட்டு எடுத்து வச்சிருக்கு இல்லையா, அதை இப்போ சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போட்டுடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி தண்ணியில் நனைச்சிட்டு உளுந்து மாவு எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். திருப்பி விட்டுடலாம். நீங்கள் ஸ்பூனில் தான் மாவு அள்ளி போடணும்னு இல்லை, கையில் உங்களுக்கு கையில் ஈஸியாக வரும்னா கையிலே கூட போடலாம், ஸ்பூன் யூஸ் பண்ண வேணாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு.
மிளகு வடையும் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், தியாஸ்ரீ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, நன்றி.